இன்னைக்கு என்னோட வீடியோல புதினா பலா அதோட கூட பொமக்ரனட் தயிர் பச்சடி ரொம்ப சுவையா இருக்கும். என்னோட ஃப்ளேவரும் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரும் கூட புதினா. இதோட கூட இந்த மாதுளம்பழம் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும், டேஸ்டியா. சடனா நம்ம வீட்டுல யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா விதவிதமா செய்ய முடியலன்னா கூட டக்குன்னு சிம்பிளா ஆனா ஸ்பெஷலாவும் இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு டிஷ் இது புதினா பலா. அதோட கூட அந்த ஃப்ரூட்ஸோட சேர்த்து ஒரு பச்சடி டக்குன்னு பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல், இட்ஸ் மீ லலிதா, ஆதித்யாஸ் மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. வழக்கம் போல தான் என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு எடுத்து வச்சிருக்க பொருளில் வந்து புதினா, தக்காளி ஒன்றையும் எடுத்திருக்கேன், வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இது அரைக்கணும். இது கூட புதினாவையும் போட்டு அரைக்கணும். ஒரு பெரிய சைஸு கேரட், ரெண்டே ரெண்டு நூக்கள். இப்போ நான் அதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சிக்கிறேன். பூண்டு 6, இஞ்சி வந்து ஒரு இஞ்சிக்கு பெருசாக எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒன்று போட்டுக்கலாம், காரம் வேணுமான்னு தான். ஒரு கப் அளவு புதினா இலைகளை வந்து அதோட கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்டாக. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மூடி போட்டு அரைச்சி அதை தனியாக வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுப்பாங்க. கொஞ்சம் புதினா இலைகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது குக் பண்ணும்போது அதை மேலே தூவி வேக விடணும். அடுத்து கேரட்டையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டா இதுவாக இது ரெண்டு இப்போ சாப்பிட்றதுக்கு. அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெயை விட்டுக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நெய் வேணும்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம், நான் நெய் யூஸ் பண்ணல. எண்ணெயை விட்டாச்சு. இதில் ஸ்பைசஸ் வந்து பிரியாணி இலை, 2 லவங்கம், 1 பட்டை 1 இன்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது கூட அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும், அதனால ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வதக்கிக்கலாம். அதுக்கடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் போடணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் எப்போ யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அதே மாதிரி கமெண்ட்ஸும் இதே மாதிரி நான் அடுத்தவங்ககிட்டையும் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சேன் இல்லையா, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம். நான் ஏன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் திடீர்னு 10 ஏறுது, சடனாக 1 or 2 டேஸில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கம்மியாகிடுது, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் அரிஞ்சு வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிறேன். 2 நூக்கள் சின்னதாக இருந்தது இல்லையா, அதை அரிஞ்சி அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸு கேரட் அதையும் அரிஞ்சிக்கிறேன். இது கூட பச்சை பட்டாணி இருந்தால் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காய் வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா பேஸ்ட் அதை கொட்டி அதையும் கலந்து விட்டுக்கலாம். சிம்பிள் டிஷ் இது, ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடோன்னா 1/2 hour முடிஞ்சிடும் இது இந்த டிஷ்ஷு. இப்போ இது கூட நான் கழுவி ஊற வச்ச ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருப்பேன் பாஸ்மதி ரைஸ், அதை அதில் போட்டுக்கிறேன். 2 அழாக்கு இருக்கும் அது. போட்டு அந்த அரிசி வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விடணும், ஏன்னா அந்த அரிசி வந்து நீட் நீட்டாக இருக்கும் இல்லையா, உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து பக்குவமாக கலந்து விடணும். இப்போ இந்த அரிசி 2 அழாக்கு போட்டிருக்கேன், அதுக்கு நான் 3 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால 1 அழாக்குக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ 3 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கு உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
இது கூட நம்ம எடுத்து வச்ச புதினா இலைகளை தூவிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். புதினா புலாவ் ரெடி ஆயிடுது. என்னுடைய இந்த ரெசிபி இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். இப்போ இது கூட வச்சு சாப்பிட ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பொமக்ரானட், மாதுளம்பழம். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். தயிர் வந்து திக்காக இருக்கட்டும், புளிப்பு இல்லாமல் இருக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். இது கூட மாதுளம்பழம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா சர்க்கரை. செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த பச்சடி. சும்மாவே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பச்சடிய. தயிர் வந்து ரொம்ப புளிக்க கூடாது. இப்ப தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுத்து, புலாவும் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் லஞ்சு. இப்போ குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு, நான் திறந்துக்கிறேன். இப்போ புல்லா பாருங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாசனை மணமா இருக்குது. அந்த புதினாவோட ஃப்ளேவர், ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க என்னுடைய புதினா புலாவ் எப்படி இருந்ததுன்னு. புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. டேக் கேர்.